எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஒயிட் சட்டைக்காரன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் 3 ரூபா கொடுத்த ஒரு டிஷர்ட் வாங்குறத விட அண்ட் சிட்டிக்கு போய் 100 ரூபா கொடுத்த ஒரு ஷூ வாங்குறத விட இப்படி ஒரு டிஷர்ட் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் சின்னா, பிறந்துட்டேன் கொஞ்சம் தின்னா. இன்றைக்கு நாங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வெட்டிங்ஸ் அண்ட் வை ஐ ஹேட் தெம். கல்யாணம் வந்த ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, அதையும் ஹேட் பண்ணுவான் சொல்கிறேன். நம்பர் ஒன், சம்பந்தம் இல்லாம நாங்க விடிய போறோம், 4 மணிக்கோளம் போனோம். அம்மா பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருந்து கூப்பிடுவா, சின்னா சின்னா என்னம்மா அண்ணா என்ன சொல்றது எங்க அம்மாக்கு கேட்காது. சோ திரும்ப கூப்பிடுவா, சின்னா என்ன அடே சின்னா என்னம்மா. அட்லீஸ்ட் கூப்பிடுறதுக்கு ஒரு வேரியேஷன், அந்த டோன்ல ஒரு வேரியேஷன் இருந்தா பிரச்சனை இல்ல. சின்னா ஒலும்போங்க, சின்னா ஒலும்பு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு, சின்னா சின்னா அது விட்டுட்டு ஸ்லோ மோஷன் ஓடிய மாதிரி சின்னா சின்னா ஒளிம்புறதுக்கு மனசு இருக்கு, மனசு வருமா? சரின்னு டைம் பார்த்தா 4 AM. ஐ எம் வெரி டிசப்போயிண்ட். மந்திரம் சொல்ற ஐயாவே ஒளிம்பு இருக்க மாட்டார். சின்னா அம்மா நானா போய் தாலி காட்ட போறேன். எனக்கு வந்து இந்த விடிய காலம்ல ஒளிம்புறது ஒரு அச்சியன்ற மாதிரி, நயாகரா ஃபால்ஸ் மாதிரி விட்டாம கண்ணால தண்ணி ஓடும். ரெண்டாவது இஷ்யூ என்னன்னா சம்பந்தம் இல்லாம தும்மல் வந்தோண்டே இருக்கும், ஆனா பக்கத்துல டிஷ்யூ இருக்காது. அது அந்த லிங்க பாத்தீங்கன்னா டிஷ்யூ இஷ்யூ. ஒன்று வந்து பிஸ்டல் தும்மல், சரியா காட்டுறேன். தும்மல் வர நிக்கும், வெயிட் பண்ணும், பெண்டிங்ல இருக்கு, பஃபர் பண்ணது தும்மல் பஃபர் பண்ணி கொண்டு இருக்கு, கடைசி வரைக்கும் வராது. அது எக்ஸாம்பிள் காட்டுறேன். கண்ணால தண்ணியும் மூடிக்கொண்டு இருக்கும். சரி, ஒலிம்பி குளிச்சு கிழிச்சு ஷர்ட் எல்லாம் போட்டு வேட்டியை கட்டிட்டு கெத்தா போவோம். சரியா, ஒரு கஸ்டமரை சி ஒரு கெஸ்ட், கல்யாண வீட்டுக்கு வந்த ஒரு கெஸ்ட் நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்? வாங்கோ இருங்கோ, அதை விட்டுட்டு மாச ஹோலுக்குள்ள என்ட்ரி ஆறேன். சரியா, பெண்ணாம் பெரிய பஸ் டயர் சைஸ்ல ஒரு சில்வர் ட்ரே ஒன்று தருவாங்க. ஜெர்மனி வந்த ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கூடு டக்குண்டா. நாலு பொடிதீன் கப்புக்குள்ள சுடி சுடி டீ இருக்கும், நடுவில் ரேண்டமா ஒரு சர்பத் கப் ஒன்று இருக்கு. பாகுபலி மாதிரி இப்படி ட்ரை நான் வச்சிருக்கேன். சரியா, ஜெர்மனிக்கு கொண்டு போகணும், ஜெர்மன் ஃபேமிலிக்கு கொண்டு போகணும். பாத்தீங்களா, பிகில் விஜய பகவதி விஜய் ஆக்கிட்டாங்க. டீ கொண்டு போறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த 4 டீயும் சேஃபா அந்த இடத்துக்கு கொண்டு போறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மிஷன். நடுவில் இருக்கிற மேசில ஆன்டி வரா, தமிஜா அது இல்ல ஆன்டி, இது அவைலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும், நீ கொண்டு வா நீ கொண்டு வா என் டீயே அது பின் போய் எடுக்க. சரி, இன்னும் நடுவில் வந்த ஆன்டிக்கு குடுத்துட்டு அந்த டீ எல்லாம். சரியா, ஜெர்மனில இருந்து வந்த அங்கிள் பார்த்துட்டார், தம்பி டீ எங்க? ஓ வாரணாங்கள் வாரணாங்கள். முந்தினா நீங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா சிம்பிளா சாப்பாடு செய்வாங்க. சரியா, ஒரு பிளாஸ்டிக் பிளேட்ல போட்டு தருவாங்க சோட்டிஸ் எல்லாம். சரியா, ஒரு கேக் இருக்கு. நீங்க லக்கீடா ரிச்சான ஃபேமிலின்னா அந்த கேக் வந்து பாதி வெனில பாதி ஸ்ட்ராபெரியா இருக்கு. ரோல்ஸ் வடை சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா விக்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக் பேக்குள்ள மிக்சர் இருக்கு. இப்ப இந்த ஜெனரேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நடுமேசையில ஒரு பெண்ணாம்பரி சட்டிக்குள்ள சிலி பன்னீரை மட்டும் கொண்டு வரோம். உரிய 4 மாளிகையில இருந்து சாப்பிடாம இருக்கிற நீங்க இங்க வந்து சிலி பன்னீர் மட்டும் தந்தீங்களா, நான் என்ன செய்யறது? இப்ப ஆக்க வந்தது கல்யாண வீட்டுக்கு இல்ல, அங்க கல்யாண வீட்டுல நடக்கிற என்டர்டைன்மெண்ட்டுக்கு. நான் தப்பா சொல்லல, பட் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு தாரன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. ஜே, இது உண்ட கசின் வெட்டிங் தானே? ஐ டோன்ட் நோ டி, ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் டிஜே டு பெர்ஃபார்ம். அந்த லிஸ்ட்ல நான் டான்சஸும் ஆட் பண்ண போறேன். ஓகே, எல்லாருக்கும் தெரியும் கல்யாண வீடோ சாமந்தி வீடோ பர்த்டே வீடோ சி பர்த்டே பார்ட்டியோ எந்த ஃபங்க்ஷன்லயோ ஒரு 10 to 15 கேர்ள்ஸ் ரெடி ஆனிப்பினோம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்கறதுக்கு. தி ஓன்லி பிரச்சனை இஸ் தே டேக் இட் சோ சீரியஸ்லி. ஆல் ஏக்கர் ஹோலுக்குள்ள முன் வாசல்ல நடு சென்ட்ரல் அந்த ஆக்கள் போற வர இடத்துல மட்டும்தான் ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஜெய் வாடி தாலி கட்டு போறாங்க வாடி போமா, 1 2 3 4. Now you missed it man, you missed it, you gotta go on that yeah. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆளு நான் அந்த என்டர்டைன்மென்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். சாமி இப்ப ஸ்டாண்ட் அப் பண்ணுது வாரம் கொடுக்கா. பொம்பளை பிள்ளைய பிடிச்சிருக்கு தானே உங்களுக்கு? பொம்பளை பிடிக்காம ஐயா, நான் சுவிஸ் பேங்க்ல லோன் எடுத்து கல்யாணத்தை செய்யறேன். தந்தையை போல இன்டெலிஜென்டாக சுவிஸ் பேங்க் கன்ஃபியூஸ் இன்டெலிஜென்டாக சுவாக கிளவராக கிளவராக சுவாக என் தாத்தா போல பிரைட்டாக சுவாக உமேஷிடம் நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? சோ தீஸ் ஆர் தி ரீசன் ஃபார் மீ ஹேட்டிங் தி வெட்டிங் வீடு. பட் டு தாலி கட்டு சம்மன் ஐ அம் ஃபர்ஸ்ட். தேங்க் யூ.
So guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you.